லெட்ஸ் டிவி மறுபடியும் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம அடுத்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு கொரியன் படம். இது ஒரு 2013 வெளியான எல்ஹான்ஷி அப்படிங்கிற ஒரு படம். எல்ஹான்ஷி அப்படின்னாக்கா இங்கிலீஷ் ரொமனைசேஷன் என்னன்னாக்கா 11 AM 11 மணி. இதான் தமிழில் சொல்கிறவங்க எல்லாருமே பெரிய லீட் ஆர்டிஸ்ட் தான். ஜுங் ஜோயங், கிம்மோக் பின், பக்சுல் மின், டேனியல் சோய், இவங்களோட இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க. அதுவும் ஜுங்ஜோயங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் வந்துட்டு லீடிங் ஆக்டர்ஸில் வரிசையில் இருக்கிறவர். அதே போல் தான் கிம்மோக் பின், இவங்களும் வந்துட்டு நல்ல ஒரு ஆக்டர்ஸ். ஸோ இவங்களோட நடிப்பில் வெளிவந்த படம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலிங் போகலாம். ஓகே, ஒன்லைனர் இவ்வளோ தாங்க. டைம் ட்ராவலிங் சாத்தியமா இல்லையா அப்படின்னு ஒரு குழு ஆராய்ச்சி பண்ணுது. டைம் ட்ராவல் சாத்தியம்தான் அப்படின்னு அதை ப்ரூவும் பண்ணுறாங்க. டைம் ட்ராவல் சாத்தியப்பட்டுட்டு அதில் ஒரு நாள், அதாவது அடுத்த நாளைக்கு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ட்ராவல் பண்ணி சேம் பிளேஸை ரீச் ஆகும்போது தங்களோட லேப் வந்துட்டு கண்ணா பிராணி இடிஞ்சு போய் சிதலங்களாக மாறி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, ரிவர்ஸ் பண்ண முடியுமானாக்கா பாஸ்ட்டுக்கு வந்து அதை வந்து தடுத்து நிறுத்த முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதில் வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா, இதுதான் படத்தோட ஒன்லைனர். இது வந்துட்டு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் இந்த படத்தை என்ன ஜானரில் வைக்கலாம் அப்படின்னாக்கா சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் த்ரில்லர். அப்புறம் இந்த படம் வந்துட்டு வெல் ரிசீவ்டு ஒரு ஃபிலிமா அப்படின்னாக்கா எஸ் வெல் ரிசீவ்டு அப்படி தான் சொல்லலாம். ஏன்னாக்கா படத்தோட ஸ்டோரி அதை மாதிரி ரொம்ப ஒரு இன்றைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டைம் ட்ராவல் வந்து சாத்தியமாக இல்லையான்னு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதாக நம்ம இன்னமும் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கலாம். டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எப்பொழுதுமே நம்மளை வந்து ஃபேசினேட் பண்ணுற ஒரு விஷயம். டைம் ட்ராவல் வந்துட்டு சாத்தியப்பட்டால் நம்மளாம் எப்படின்னாக்கா முன்னாடி டைம் ட்ராவலிங் டைம் மிஷின் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்துட்டு ஹெச் ஜி வெல்ஸ் அப்படிங்கிறவர் எழுதிருக்கிறார். அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய கிளாசிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி அது. அது டைம் மிஷின்னு ஒரு படமும் வந்திருக்கு, அந்த புக்கை பேஸ் பண்ணி படமும் வந்திருக்கு இங்கிலீஷில். அதே போல் டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு நிறைய படங்கள் இருக்குது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட பேக் டு த ஃப்யூச்சர் படம், இது கொரியன் வெர்ஷன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் என்னென்னாக்கா படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு ஒரு டீம் ஆஃப் பர்சன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீம் ஹெட் அவங்க வந்து தன்னோட ப்ராஜெக்டை வந்துட்டு ஒரு ரஷ்யன் கம்பெனிகிட்ட வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னாக்கா நாங்கள் வந்து டைம் ட்ராவலை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு கிண்டலில் கேட்பாங்க, டைம் ட்ராவலை பற்றி யார் தான் ரிசர்ச் பண்ணல, இன்றைக்கி வந்துட்டு சயின்ஸில் வந்துட்டு ரொம்ப லீடிங்காக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதில் நீங்கள் எந்த அளவுக்கு டிஃபர் ஆக போகிறீங்க, நாங்கள் ஏங்க உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொன்னான் எல்லோரும் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில, பட் எங்களோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஆல்மோஸ்ட் இது வந்து சக்ஸஸ் ஆகிற நிலமையில இருக்கோம். எங்களோட ப்ராஜெக்டில் வந்துட்டு நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளாக் ஹோலை க்ரியேட் பண்ணுறோம். பிளாக் ஹோலுங்கிறது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு பிளாக். ஸோ கதை இதான், அந்த பிளாக் ஹோலில் க்ரியேட் பண்ணுற நெகட்டிவ் எனர்ஜியை வேறு ஒரு எனர்ஜியாக மாற்றி வந்துட்டு இந்த ஒரு டைம்லேருந்து இன்னொரு டைமுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரியான எங்களோட கண்டுபிடிப்பு இருக்குது. இதை வந்துட்டு எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எங்களோட லேப் அமைக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் படம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் சீன் மாறுது. என்னென்னாக்கா அண்டர் வாட்டர் கடலுக்கு அடியில் ஆழமான ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு லேபை அமைச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இவங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த ரஷ்யன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஃபண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இது உள்ளே தான் வந்துட்டு மீதி டீம்மேட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க முடியுது. டீமாக வந்துட்டு அந்த இடத்துல இந்த டைம் ட்ராவலிங் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருஷத்தோட அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடியுது. கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சால் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி தொடர்றதுக்கு அந்த ரஷ்யன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு என்னென்னா ஃபண்டு கொடுக்கணும். ஆனால் ஃபண்டு கொடுக்கணுன்னா இவங்க எதையாவது ப்ரூவ் பண்ணால் தான் உண்டு. டைம் ட்ராவல் பாசிபிள்ங்கிறது அது வரைக்கும் தியரட்டிக்கலாக மட்டும்தான் அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, பட் வந்துட்டு ஒரு ப்ரூஃபாக வந்துட்டு அது ஒரு செஞ்சு காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட அந்த ஃபண்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு லேபை வெக்கேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடுலேருந்து இருந்த சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு என்னென்னாக்கா வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற ரஷ்யன் பர்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு எவாக்குவேட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கும் வந்து ஒரு டைம் கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் எதுவுமே ப்ரூவ் பண்ணல, உங்களோட தியரியை வந்துட்டு சொல்லிட்டீங்க, தியரிக்கு ஆராய்ச்சி வந்துட்டு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டீங்க, இது வரைக்கும் வந்து ஒரு ப்ரொடக்டிவான ரிசல்ட் வந்து நீங்கள் கொடுக்கல, அதனால் நீங்கள் வெக்கேட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் இதோட முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இதில் இந்த ஒரு டீமுக்குன்னு இருக்கிற ஒரு பலமே என்ன அப்படின்னாக்கா இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு நிஜ ப்ராஜெக்ட் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக முடியாது. இவ்வளோ தூரம் வந்த நாம ஏன் இந்த ப்ராஜெக்டை வந்து முழுமையாக செஞ்சு முடிச்சிடக்கூடாது, அப்போ வந்துட்டு இவங்க ஃபண்டு வந்துட்டு நமக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா, நம்ம ஏன் வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னாக்கா இந்த ட்ரையல் வந்து செஞ்சு முடித்தாக்கா டைம் ட்ராவல் வந்து பாசிபிள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட முடியும். அப்படி டைம் ட்ராவல் பாசிபிள்னு ப்ரூவ் பண்ணிட்டா
ஃபர்தராக வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு ப்ரெசிடென்ட் யாராக இருப்பான் அப்படின்னாக்கா வந்துட்டு ஒரு குவாட்ரப்ளி இடுப்புக்கு கீழே வந்துட்டு அவனால் வந்துட்டு அசைய முடியாது சக்கரை நாற்காலியில் தான். ஒருவேளை டைம் ட்ராவலில் பேக்வர்ட்ஸ் போக முடியும் இல்லை வந்துட்டு ஃப்யூச்சருக்கு போக முடியும் அப்படின்னாக்கா உங்களை கூட சரி பண்ணி நீங்களும் எங்களை போல் நடக்கக்கூடிய ஒருத்தராக ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர்லேருந்து கொண்டு வந்து இன்றைக்கி உங்களை சரி செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. இப்படிலாம் ஆசை காட்டி தான் இந்த ஃபண்டிங்க்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதுதான் அவங்க வித்ட்ரா பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லாததுனால இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுன்னா லெட்ஸ் கோ ஃபார் ஹியூமன் ட்ரையல்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படி ஹியூமன் ட்ரையல்ஸ் போகிறதுக்கு மற்றவங்க எல்லாரும் எதிர்ப்பு ஆரம்பத்தில் தெரிவித்தாலும் கடைசியில் வந்துட்டு இதை நம்ம செய்வோம் செஞ்சால் தான் இது வரைக்கும் உழைச்சதுக்கு ஏதாவது ப்ரொடக்டிவ் ரிசல்ட் வேணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டீம் லீடர் ஜுங்ஜேயோங்கும் அதே போல் அவருக்கு கூடவே இருந்து உதவியாக இருக்கிற கிமோக் பின் அவங்க தான் வந்து லீட் ரிசர்ச்சர் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த பாடில் ஏறி டைம் ட்ராவலுக்கு தயாராகிறாங்க. மற்ற டீம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணுறாங்க. டைம் ட்ராவல் பாசிபிள் ஆகுது. டைம் ட்ராவலில் இவங்களால் அதிகபட்சம் போக முடிஞ்சது எவ்வளோனாக்கா 24 மணி நேரம். அப்படி அடுத்த நாளையே சென்று அடைகிறாங்க. சென்று அடைகிற இடம் எதுனா அதே லேப் தான். அந்த பாடுக்குள்ளே போகாங்க, காலம் மாறுது, திருப்பி அந்த பாடை திறந்து வெளியில் வரும்போது மறுபடியும் அதே லேபில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க போனப்போ இருந்த மாதிரியாக லேப் இல்லை. எங்கே பார்த்தாலும் அந்த ஃபஸ்ட் அந்த பாடை திறக்கும் போதே பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டு கேட்குது. அந்த வெடி சத்தத்தை கேட்டு அதிர்ந்து போகிறவங்க என்ன ஏதுன்னு திறந்து பார்க்கும்போது அவங்களோட லேபே இடிஞ்சு செதைஞ்சு போய் துண்டு துண்டாக செதறி கிடக்குது. அதே நேரத்தில் அங்கங்கே தீப்பிடிச்சி எறியுது, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கே தெரியல. துஞ்சவங்க என்ன பண்ணுறான், ஓகே இந்த லேபில் என்ன நடந்ததுன்னு தெரியல, நம்ம வந்துட்டு மற்றவங்கள தேடுறதுக்கு முன்னாடி இந்த லேபில் என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு நேத்திக்கு திருப்பி போயிடுவோம், பேக்வர்ட்ஸ் வந்து இந்த டைம் ட்ராவலில் பண்ணலாம். நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரேன்ட்டா அவன் ஒரு பக்கம் ஓடுறான். அதே நேரத்தில் இந்த பாடை திருப்பி ரெடி பண்ணணுனாக்கா அதுக்கு வந்துட்டு சில பேட்டரிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிமோக் பீன் வந்துட்டு இவங்க ஒரு பக்கம் போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு திருப்பி அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வர்றதுக்கு முடியுமா அப்படின்னாக்கா அதில் வந்து ஜுங்ஜேங் மட்டும் வந்துட்டு என்ன பண்ணால் அந்த பாடுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவார், கிமோக் பீனால் வர முடியாது. உள்ளர வந்த பிறகு தான் அவள் வரலைங்கிறதே இவருக்கு தெரிய வரும். அப்போ வந்து பாப்பார் அந்த கதவு மூடிடும். அந்த கதவுளோ இடைவேளையில் கிமோக் பின் வரதை பார்த்துருவார். இருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் வந்து ரிட்டர்ன் டு ப்ரெசன்ட் டே வந்து வந்துடுவார், அதாவது நாளையிலேருந்து இன்னைக்குங்கிறது வந்துடுவார். வந்துட்டு இவர் தனியாக வரதை பார்த்துட்டு கேட்பாங்க, இதை மாதிரி அவளை அங்கேயே நான் மிஸ் பண்ணிட்டேன், அவளை நான் வந்துட்டு திருப்பி இது பண்ணணுன்னாக்கா இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத தெரியணும், இதெல்லாம் நடந்தது, இதுக்கு இடையில் வந்துட்டு என்ன ஒருத்தவங்க கொல்ல வேற பார்த்து இதெல்லாம் கேட்டுட்டு தடுமாறி போகிற அவங்க இனிமேல் என்ன பண்ணுறது, நம்மளை வெக்கேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்போ வந்துட்டு இவர் சொல்லுவார், நமக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால் அது நடக்காமல் தடுக்க முடியல. இன்றைக்கி செய்கிற விஷயங்கள் தானே நாளைங்கிறத உருவாக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஃபயரோட சோர்ஸ் எதாக இருந்ததுங்கிறத நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய தொடங்குறாங்க. ஃபுட்டேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கு முடியல, அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்குது. அந்த பாஸ்வேர்டை யார் வச்சுருப்பாங்க அப்படின்னாக்கா கிமோக் பின். இதுக்கடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாடோட கீழ்த்தளத்தில் வந்துட்டு அவங்க இருக்கிறதா சொல்லி கண்டுபிடிச்சி கிமோக் பின் வந்துட்டு அதுக்கு கீழ்த்தளத்தில் இருந்தாங்க. இவர் வந்து ஏற்றுக்க மாட்டார், நான் அங்கே அவளை பார்த்தேனே, அவள் எப்படி இதுக்கு கீழே வந்தான்ங்கிறது இவருக்கு புரியவே புரியாது. ஆனால் அவங்க கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் சிசிடிவி ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க முடியும். அது பார்த்தா தான் எங்கே நடந்ததுன்னு தெரியும். ஒன்று ரெண்டு ஃபைல் வந்துட்டு என்கிரிப்ட் ஆகாமல் இருக்கும். அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிலர் அந்த டீமில் இருக்கிறவங்களே வந்துட்டு ரொம்ப கொடூரமான முறையில் வந்து இறந்து போகிறதும் தீப்பிடிச்சு எரியிறதும் இந்த மாதிரியான விஷுவல்ஸை பார்த்து ஸ்டன் ஆகிடுவாங்க. இதுக்கிடையில் வந்துட்டு கிமோக் பின் வந்து கண் விழிக்கிறாங்க. கண் விழிச்சிட்டு யாரை கேட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தீங்க, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற கேஆஸ் தான். நம்மளாக சில விஷயங்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி கடைசியில் வந்து ப்ரெடிக்டபுளாக வந்துட்டு அந்த வீடியோ ஃபைல்ஸில் என்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன இருந்ததோ அதே போலேயே ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்துக்கிட்டே வரும். அப்போது படத்தோட முடிவு என்னாச்சு, இந்த வெடிப்புக்கான காரணம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த வெடிப்பு ஏன் நடந்துச்சு, இந்த தீப்பிடிக்கிற சோர்ஸ் என்ன, இதை வில்லன் யார், ஒருவேளை இவங்க அதை தடுத்து நிறுத்துனாங்களா இல்லை அதுக்குள்ளரையே வந்து திருப்பி திருப்பி அந்த டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களா இல்லை அந்த இடத்துலேருந்து எவாக்குவேட் ஆனாங்களா, இத்தனை கேள்விகளுக்கும் பதில் வந்து படம் பார்க்கும்போது தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் இது. சயின்ஸ் ஃபிக்ஷன் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாட்சாக இருக்கும்.
இந்த வாரம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிற படத்தில் 11 AM படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா பாருங்கள். எல் ஹான்ஷி கொரியன் டைட்டில், தமிழில் 11 மணின்னு வச்சுக்கலாம். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6/10. மறுபடியும் ஒரு நல்ல படத்தோட சந்திப்போம். இதுவரை மீண்டும் விடைபெறுவது நான். நாளைக்கு பார்ப்போம். பாய். அண்ட் கொரோனா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த சமயத்தில் உங்களை நீங்களே பாதுகாத்துக்குங்க, உங்களோட நோய் எதிர்ப்பு திறனை நல்லபடியாக வளர்த்துக்குங்க. அவசியம் இல்லாமல் வெளியே போகாதீங்க. வீட்டிலேருந்து வேலை பார்க்குற நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, அப்பப்போ வந்துட்டு உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல மியூசிக் கேளுங்க, வீட்டில் இருக்கிறவங்களோட சகஜமாக பேசுங்க, நல்ல சமயத்தை செலவு பண்ணுங்க. விடைபெறுவது நான், உங்கள் நண்பன். மறுபடியும் பார்ப்போம்.